ओम गजाननम भूत घनादि सेविदम गवित्त जंबु बलजार बच्चिदम उमासुदम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर पाद पंकजम வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறக்கப் போகும் 2022 ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2022 இந்த ஆங்கில புத்தாண்டானது சுக்கிரன் ஆதிக்கத்தில் ஆரம்பமாகிறது. 2022 ரெண்டு 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 அப்படின்னு மூணு இரண்டு வருகிறது. அப்போ ஆறு ஆறு சுக்கிரனின் ஆதிக்கம். ஆக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இந்த 2022 ஆண்டு ஆரம்பமாகிறது, வருடம் பிறக்கிறது. 1/1/2022 இதை அனைத்தையும் கூட்டினால் 8 வருகிறது. ஆக சனியின் ஆதிக்கத்தில் இந்த 1/1/2022 ஆண்டு பிறக்கிறது. சுக்கிரன் சனி இவைகள் இரண்டும் கலந்த காம்பினேஷனில் துவங்கும் புது வருடம் எப்படி இருக்கும், எப்படி சிறப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/1/2022 இந்த புது வருடம் மார்கழி மாதம் 17 நாள் சனிக்கிழமை சதுர்தசி திதி கேட்டை நட்சத்திரம் சித்த யோகத்திலே விருச்சிக ராசியில் கன்னியா லக்னத்தில் இந்த புது வருடமானது பிறக்கிறது. அதாவது சுக்கிரன் ஆதிக்கம் என்று சொன்னேன் 2022. அப்ப அள்ளி கொடுப்பதில் வல்லவன், ஜாதகத்திலே அவன்தான் நல்லவன், அவன் பெயர்தான் சுக்கிரன். அப்படி இருக்கும் பொழுது இந்த சுக்கிரனின் ஆதிக்கத்திலே இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. ஆக நமது நாடும் நாட்டு மக்களும் பல சுபிட்சங்களை சுகபோகங்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த கன்னியா லக்னம் என்று சொன்னேன், கன்னியா லக்னத்திற்கு புதன் பாக்கிய, அதாவது லக்னாதிபதி புதன், பாக்கியாதிபதி சுக்கிரன், பஞ்சமாதிபதி சனி. கன்னியா லக்னத்திற்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும், லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆகிய மூன்று கிரகங்களும் ஐந்தாம் இடத்தில் மகர சஞ்சாரத்தில் புது வருடம் ஆரம்பமாகிறது. ஆரம்பமே ஜோர் அப்படின்னு சொல்லிடலாம். புத்தாண்டு களைகட்டும் ஆண்டாக அமையப் போகிறது. பஞ்சமஸ்தானத்தில் மூணு கிரகங்கள், அதாவது கன்னியா லக்னத்தில் ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இருந்தால் நன்மை செய்ய இந்த 2020 ஆண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிடலாம். நமது நாடு பாரத நாடு சுபிட்சம் பெறப்போகிறது அப்படின்னு சொல்லிடலாம். இராணுவத்தில் நம் நாடு நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னே சொல்லிடலாம். இதனால் நமது அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்ற இதர நாடுகள் கொஞ்சம் அவர்கள் வாளை சுருட்டி கொண்டு இருப்பார்கள், அடக்கி வாசிப்பார்கள் அப்படின்னு அந்த எல்லையோர பகுதிகளில் கொஞ்சம் வாளாற்றத கொஞ்சம் நிப்பாட்டிக்கிடுவாங்க அப்படின்னே சொல்லிடலாம். ஏவுகணை சோதனையில் நமது இந்தியா புதிய மைல்கல்லை தொடரும், ஒரு புதிய மைல்கல்லை பதிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். விவசாயிகள் நல்ல மகசூல் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகள் கல்வியில் மேன்மை அடைவார்கள். நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு ஓங்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அரசியலில் தற்போது ஆட்சியில் உள்ளவர்கள் திறம்பட நாட்டை ஆண்டு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வர் அப்படின்னு சொல்லிடலாம். மத்திய மாநில அரசுகள் இணக்கமான போக்கை கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பதட்டம் ஏற்பட்டு அப்புறம் சீராகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் மீது வழக்குகள் பாயும் அப்படின்னு சொல்லிடலாம். விலைவாசி விஷம்போல் ஏறும், பெட்ரோலிய கனிம பொருட்களின் விலை விண்ணை தொடும் அப்படின்னு சொல்லிடலாம். மக்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டு தெய்வ, அதாவது தெய்வ கடாட்சகம் உண்டாகும், தெய்வத்தின் அருள் கிட்டும், மக்களுக்கும் தெய்வத்தின் மீது நிறைய வழிபாடுகள் கூடும் அப்படின்னு சொல்லிடலாம். பங்குச்சந்தை
மிகுந்த சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். வடகிழக்கு மாகாணத்தில் மழையால் சேதம் ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இழப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிடலாம். நாட்டின் மத்திய பகுதியில் நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்பட்டு பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிடலாம். 2020 முற்பகுதி 6 சிரமத்துடனும் பிற்பகுதி 6 சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஜூன் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஜூனுக்கு மேலே நாட்டின் வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும், வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். விளையாட்டுத்துறையில் உலக அளவில் நமது நாட்டின் பங்களிப்பு சற்று குறைவாகவே இருக்கும். விளையாட்டுத்துறையில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னே சொல்லுகிறேன். ஏற்றுமதியில் வளர்ச்சி உண்டாகும், நிறைய நமது நாட்டில் விளையும் பொருட்களையும் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம் வெளிநாட்டில் இருந்து தங்கம் போன்றவற்றை இறக்குமதி செய்யும் சூழ்நிலையும் ஏற்படும். தங்கம் மட்டுமல்ல, மற்ற இதர பொருட்கள், உணவுப் பொருட்கள், கனிமப் பொருட்கள், இதையெல்லாம் இறக்குமதி செய்யும் நிலையும் ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம். தங்கத்தின் விலை அதிகமாகும், உச்சத்தை தொடும் அப்படின்னே சொல்லிடலாம். இது நமது பாரத நாட்டிற்கான 2022 ஆங்கில புத்தாண்டின் ஒரு சிறப்பு அம்சங்கள். இந்த பலன்களை சொல்லிவிட்டேன். இப்பொழுது நாம் 12 ராசிக்கும் இந்த 2022 என்ன என்ன நற்பலன்களை செய்ய போகிறது அப்படி என்பதை ஒற்றை வரியில் தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு காலபுருஷ தத்துவத்திலே மேசராசி முதலாவது ராசி. மேசராசிக்காரர்களுக்கு என்னவென்றால், மெடுக்காக இருக்கும் மேசராசிக்கு சிறப்பு ஏற்பட போகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாம். இரண்டாவதாக ரிஷபராசி, காரியம் ஜெயமாக, கடின உழைப்பு தேவை, எங்கும் எதிலும் நிதானம் கவனம் தேவை. நிதான போக்கை கடைபிடித்தால் நாம் எல்லாவற்றையும் அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லுகிறேன். மூன்றாவதாக மிதுன ராசி, சகுனம் பார்த்து செய்தால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறேன். மின்னும் காலம் மண்ணுக்கு தெரியுது, அதாவது மின்னும் காலம் மண்ணுக்கும் கண்ணுக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கலாம். நான்காவது ராசி கடகராசி, கடமையை செய்து கொண்டே இருங்கள், பலன் ஒரு நாள் உங்களுக்கு வந்து சேரும். கடன் சுமை அதிகரிக்கும் கவனம் தேவை அப்படின்னு சொல்லுகிறேன். சிம்மராசி நண்பர்களே, சிந்தனையை செயலாக்கினால் சிறப்பாக வாழலாம். சிதறிய உறவுகள் வலுப்படும் நேரம், ஒன்று சேரும் நேரம் அப்படின்னு சொல்லுகிறான். ஆறாவது ராசி கன்னி ராசி, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இத்தருணம் கடைபிடிக்க வேண்டிய நேரம். சமயோஜித புத்தியால் சந்தோஷம் உண்டாகும், உங்களுடைய சமயோஜித புத்தியால் அதை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறேன். ஏழாவது ராசி துலாம் ராசி, துலாம் அனைவரையும் சலாம் போட வைக்கப் போகிறீர்கள். அதாவது தோண்டு விடாமல் துள்ளி எழுந்தால் வானம் நம் கைக்கு எட்டும் தூரமே அப்படின்னு சொல்லுகிறேன். எட்டாவது ராசியாக வருவது விருச்சிக ராசி. வித்தை தெரிந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், வியக்கும் பல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்விலே அல்பினே சொல்லிடலாம். ஒன்பதாவது ராசி தனுசு ராசி, தனித்தன்மையுடைய தனுசுக்கு தங்கமான நேரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தவறுகளை தவிர்த்தால் தரித்திரம் போய் சரித்திரம் படைக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறேன். அடுத்து 10வது ராசி மகர ராசி, மதிநுட்பத்துடன் காயை நகற்றினால் காரியம் ஜெயம், காரிய பலிதமாகும். மகரம் சிகரம் தொடும் நேரம், விரைவில் கமிங் சோன் யோக காலங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிடலாம். 11வது ராசியாக வருவது கும்பராசி. குறிக்கோளே உங்களது லட்சியம், குறிதப்பாது சென்ட்ரு பாயிண்டை தொடப்போகிறீர்கள், குறிப்பறிந்து செயல்பட்டு வெற்றி கொடி நாட்டப் போகிறீர்கள், ஜெயம் உங்க பக்கம்தான் அப்படின்னு சொல்லுகிறேன். 12வது ராசி மீன ராசி, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, எளிதில் ஏமாறுந்து விடும் நிலை ஏற்படும், அலைச்சல் மன உளைச்சல் உண்டு, மிகுந்த கவனம் தேவை, நிதானம் தேவை. நிதான போக்கை கடைபிடித்தால் உங்களுக்கு வரவேண்டிய அனைத்து வந்து சேரும். அதெல்லாம் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று முதலிலேயே சொன்னினேன், அதை கண்டு ஏமாறுந்து விடக்கூடாது.
அதாவது ஏமாற்றுவர்கள் இருந்தால் ஏமாறத்தான் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகவே மிகுந்த கவனம் தேவை. ஏமாற்றும் வித்தை தெரிந்தவர்கள் உங்களை அருகில் வைத்து கொண்டு அருகிலே வருவார்கள். நீங்கள் அவர்களை தவிர்த்தால் நீங்கள் ஏமாற்றத்திலிருந்து தவிர்த்து நல்ல நிலைமைக்கு அடையலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான 2022 ஆங்கில புத்தாண்டு பலன்களை தெரிந்து கொண்டு வருகிற புத்தாண்டு அனைவருக்கும் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக அமைய எனது மல்லி ஜோதிட நிலையத்தின் சார்பாக கும்பஜோதிடர் அருணாச்சலம் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுக்குங்க. அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் என கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் இனிமையாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.